9x and 1x ரேஷியோ டிஸ்டன்ஸ் மாத்துறதுனால என்ன எடுத்துக்கிறோம் 9x 1x அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அது முடிச்சாங்க, அப்பர் பார்ட் லோயர் பார்ட் முடிச்சாங்க. அடுத்து இஃப் த டூ பார்ட்ஸ் சப்ஸ்டன்ட் ஈக்குவல் ஆங்கிள் அட் த பிளேஸ் ஆஃப் எ கிரவுண்ட் அவே ஃப்ரம் த 25 மீட்டர். அப்ப இங்க இருந்து 25 மீட்டர் தள்ளி இந்த ரெண்டு ஆங்கிளுமே என்ன அப்படின்னா ஈக்குவல் பார்ட் ஆங்கிள் மேக் பண்ணலாம். ஈக்குவல் ஆங்கிள் மீன்ஸ் இங்கேயும் ஒரே ஆங்கிள், இங்கேயும் ஒரே ஆங்கிள். இன்கேஸ் இங்க வந்துட்டு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் தீட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே என்னவா இருக்கு, ஈக்குவல் ஆங்கிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த போலோட டோட்டல் ஹைட் என்ன அப்படின்றத தெரியும். அப்போ எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் அதனுடைய போலோட ஹைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம வழக்கமா பண்ற அந்த மெத்தட ஃபாலோ பண்ணாம அந்த மெத்தட்ல பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும், பட் ரொம்ப சுத்தி கிடைக்கும். ஒரு ரெண்டு பேர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் கிடைக்கும். பட் நீங்க ஈக்குவல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால ஆங்கிள் பைசெக்டர் ஃபார்ம்ல எடுத்துக்க போறோம். இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, அதை பைசெக்ட் பண்ணி ஈக்குவல் ஆங்கிளா ரெண்டு பக்கம் எடுத்துருக்கோம். அப்ப ஆங்கிள் பைசெக்டர் ஃபார்ம்ல எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டர் என்ன அப்படின்றத நான் கிளியரா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த சமூகம் நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கிள் பைசெக்டர் எடுக்கலாம். சோ ஆங்கிள் பைசெக்டர் என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதாவது ஏபி சி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள கரெக்டா பைசெக் பண்ணுது, இங்கேயும் ஈக்குவல் ஆங்கிள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது ஒரு லைன் வந்து பைசெக் பண்ணுது, டி அப்படிங்கிற ஒரு லைன் வந்து பைசெக் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ ஈக்குவல் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதுதான் என்ன அப்படின்னு சொல்றோம் ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுக்கான ஃபார்முலா எப்படி எழுது அப்படின்னா ஏபி பை ஏசி AB by AC equal to, first AB side எடுத்தோமா அப்பனா BD by DC. So புரிஞ்சுதுங்களா என்ன என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா AB by AC equal to, அப்ப first AB எடுத்ததுனால அடுத்து BD by DC. In case நான் வந்து AC by AB எடுத்திருந்தேன் அப்படின்னா AC by AB அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் அப்படின்னா first AB எடுத்தோம் அப்ப இந்த side எடுக்கணும் CD by DB. AB by AC equal to BD by DC. So confusion வேணா இது அப்படியே நேரா வச்சு பாருங்க, இந்த ஆங்கிள் தான் பைசெக்ட் பண்ணுது. அப்போ AB by AC equal to B, first இந்த சைடு தான் எடுத்தனால அடுத்து BD by DC அப்படிங்கறது எடுத்துக்கேன். சோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. சோ क्वेश्चन போய்டோம் அப்படினா இந்த AC சாரி AB என்னன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த AB அப்படியே வச்சுக்குவோம். டிவைடட் பை AC எடுத்துட்டோம் அப்படினா AC 25 அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ 25 equal to BD என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா 9x divided by DC ஓட வேல்யூ என்ன 1x. சோ அப்ப x இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் AB ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப x x கேன்சல் பண்ணிடலாம். அப்ப AB equal to என்ன கிடைக்குது 9 into 25 இங்க உள்ள டிவைட் ஓட வேல்யூ அந்த பக்கம் என்ன போயிச்சு 25 மல்டிப்ளை ஆயிச்சு. சோ பரணி மல்டிப்ளை பண்ணிடலாம் 225. அப்போ AB ஓட வேல்யூ 225 அப்படி சொல்லி இப்ப கண்டுபிடிச்சுக்கோம். அந்த AB ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம் 225 அப்படி சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்ப பார்த்தோம் அப்படினா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிதானே, ஏன்னா இது வந்து கிரவுண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கிரவுண்டுக்கும் போலுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். சோ இப்போ டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், என்ன ட்ரையாங்கிள் இருக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப என்ன பண்ண போறோம் ஹைபோடனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ பிதாகரஸ் ஃபார்முலா எப்படி எடுத்துக்கலாம் ஹைபோதனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபோதனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் அப்போ பிசி ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் அப்போ ஏசி ஸ்கொயர். சோ இந்த ஃபார்முலால என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தோம் அப்படின்னா ab ஸ்கொயர் என்ன 225 ஸ்கொயர் 225 the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு bc ஸ்கொயர் அப்ப இதனோட வேல்யூ bc ஸ்கொயர் அப்போ 9x plus 1x the whole ஸ்கொயர் plus அடுத்து ac ஸ்கொயர் ac ஸ்கொயர் மீன்ஸ் 25 the whole ஸ்கொயர். சோ இப்போ இத சால்வ் பண்றோம் அப்படின்னா 225 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், அத கடைசில சால்வ் பண்ணிடலாம். 225 ஸ்கொயர் ஈக்குவல் டு இத 10x னு எடுத்துக்கலாமா 9x plus 1x 10x அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படினா 100x ஸ்கொயர் அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப ஆட் பண்ணிட்டோம் என்ன கிடைக்கும் போது 100x ஸ்கொயர் அப்படினு சொல்லி கிடைக்குது. 10 ஸ்கொயர் பண்ணிருக்கேன் 100 x ஸ்கொயர் பண்ணிருக்கேன் x ஸ்கொயர் பிளஸ் அண்ட் இங்க ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் போது 625 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம்.
So, if you have 625 equal to this, and in the 225 square, 225 square, 50 and 625. If the 625 minus, minus 625 equal to already 100x. Then 100x square. So, if you subtract 5000. Because you have 625 subtract, you will answer 5000. Equal to 100x square. Now, we cut 2020 and cut the divide. That's why we cut the x square. So, if we x square, we root the root. Then, 500 root equal to x. So, if we 500, we 10 value. 100 into 5 is 500. So, if 10 value, we root out value. Then, 10 root 5 is answer. So, if we find out x, actually, contribute to the polar height. Polar height is 10x. 10x is polar height. That is 9x plus 1x. So, what is 10x? Polar height. Actually, x is 10 root 5. 10 into the x is 10 root 5. So, 10 into the x is 10 root 5. So, multiply x value. Sorry, 10x value. Polar total height is 100 root 5 meter. So, this is the polar height. X is stopped. X is the polar height. Substitute the answer. So, 100 root x.